அரசவை கலைஞர்களே, கவி அரசர்களே, நாமும் நம் நாடும் செய்த தவப்பயனாக ஒரு தெய்வீக கலைஞனை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். சிற்பம், சித்திரம், இசை இவை எல்லாவற்றிலுமே பூரணம் பெற்று நிறைகுணமாக விளங்கும் இளம் கலைஞர் சிவநேசனை நமது அரசவை தலைமை கலைஞராக நியமிக்க முடிவெடுத்துள்ளோம். மன்னிக்க வேண்டும் மன்னவா, இன்று வரை யார் என்று தெரியாமல் எங்கோ கிடந்த இந்த சிவநேசனை எங்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் நிறைகுடம் என்று புகழ் மாலை சூட்டியது எங்களை கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மிக கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. அடு கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மன்னர் பெருமானே, இந்த புலவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தை எளியனுக்கு வழங்க வேண்டுமென பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றேன். தாராளமாக சொல்லலாம். மிக்க நன்றி. என் வணக்கத்திற்குரிய புலவர் பெருமக்களே, மன்னர் என்னை நிறைகுடம் என்று சொன்ன அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்களில் யாரையும் அவர் குறைகுடம் என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நாங்களும் நிறைகுடம் தான் என்பதை மன்னர் ஏற்றுக்கொள்ளுகின்றாரா? கொள்ளுகின்றாரா? ரொம்பவும் ஆத்திரப்படாதீரும் ஐயா, பேசுவது மன்னர் முன்னால். விடும் ஐயா, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு கற்றோருக்கு தானே ஐயா, கற்றோர் இல்லாதவரை நமக்குத்தானே ஐயா. புலவர் பெருமக்களே, ஏன் உங்களுக்குள் இத்தனை சர்ச்சை? நீங்கள் அனைவருமே நிறைகுடன்தான் என்பதை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு அது போதும். ஆனாலும் மன்னவா, பழைய நிறைகுடங்களாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது புதிதாக வந்த ஒரு நிறைகுடத்திற்கு தலைமை பதவி வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? தலைமை பதவிக்கு வேறு என்னதான் தகுதி வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மன்னா, ஓர் ஓவிய கலைஞன், அவன் தன் வாழ்நாளில் என்றுமே பார்த்திராத ஒருவனுடைய பெருவிரல் அந்த ரேகைக்குரியவரின் முழு உருவத்தையும் அங்கலட்சணம் பிசகாமல் அளவும் குறையாமல் தீட்டிவிட முடியும் என்று சிற்ப சாஸ்திரம் ஆணித்தரமாக பறைசாற்றுவதாக நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இவரால் நிகழ்த்த ஆகுமா? என்ன, சவாலை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, பாவம், இவர்கள் பெருவிரல் ரேகை வரைதான் அறிந்திருக்கிறார்கள். முன்பின் பார்த்திராத ஒருவருடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அதன் முழு உருவத்தையும் சித்திரமாக வரைந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலை நுணுக்கத்தை என் தாய் சமயபுரத்தாள் எனக்கு அருளி இருக்கிறாள். ஆணையிட்டால் நிரூபிக்கிறேன். விந்தையாக இருக்கிறதே. சரி, புலவர்களே, இந்த பரீட்சை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன். அண்ணா, என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி. இதை கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே பார்ப்போம். முடிக்குரிய உருவம் இந்த முனிவர்தான், சரிதானா என்று கேளுங்கள். என்ன சிவநேசர் சொல்வது? ரொம்ப ரொம்ப சரி. பரீட்சிப்பதற்காக பெண் என்று பொய் சொன்னோம். பரீட்சிக்கும் போது பொய் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் உருவம் தத்ரூபமாக இருக்கிறதா? மிக மிக சரியாக இருக்கிறது. எறும் மன்னா, இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது. சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன். எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னா, தீட்டப்பட்ட உருவம் ஆனா பெண்ணா என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை. அறிவு இருக்கிறதா உமக்கு? முழநீள தாடி வரைந்திருப்பதிலிருந்தே அது ஆண் தான் என்பது புரியவில்லையா உமக்கு? புத்தி! இந்த முனிவரை நான் பார்க்க வேண்டுமே. ஆணை, அழைத்து வாருங்கள்.
தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம், ஆனாலும். என்னையா ஆனாலும்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, ஒரு முடியை கொண்டே முழு உருவத்தையும் தீட்டி விட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சிவநேசன் அதை நிரூபித்து விட்டார். இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால், நாங்கள் பரமரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவநேசருக்கு காட்டி கொடுத்து விட்டானோ என்பதுதான். சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன். சிவநேசரே, இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான். இதைக் கொண்டு இதற்குரியவரை தீட்டும் பார்ப்போம். இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா? வேண்டாம், முகத்தை மட்டும் தீட்டினால் போதும். மறுபடியும் சொல்றேன், ஏமத்திலேயோ சாமத்திலேயோ எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தாயே காமாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னியானா போருண்டே, அவன் ஓடி வந்துருவா. உன்னை பெற்றவ நான் கூட மெதுவா தான் வருவேன். அம்பா எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திடுவா, புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோ. போய் காமாட்சி வச்சுட்டு வந்து காமாட்சி பால் வச்சிருக்கேமா, வந்து சாப்பிடுவா. என்னடி அதிசயம், அந்த பொண்ணு காமாட்சியம் கூப்பிட்டதும் பாம்பு வந்து பால் குடிக்குது. அதுல என்னடி அதிசயம், அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. வணக்கங்க. உள்ள வருகிறேன். என் அடியே உங்ககிட்ட அடமானத்து கத்திருக்கீங்களே. ஓ, அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால. ஒரு வருஷம் கூட இருக்காங்க. ஒரு வருஷமா தான் இருக்கேன். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப இருக்கேன்? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை மீட்டிட்டு போலாம்னு வந்திருக்கீங்க. முடிஞ்சு போன கதை, இனிமே வேற ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. ஏசாமி, இருமல் நகை ஏலத்து குட்டிட்டேன்னு சொல்லிட்டேன்,
என் வீட்டு அட்டிக்கத்தானே உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்க. அட்டிக்க கழுத்துல போட்டுக்காம பின்ன காதியா போட்டு ஏமாத்தி விட்டுட்டோம் சொன்னா. ஏன் பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துலதான் விட்டேன், அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். இது நல்ல இல்ல சாமி, இது நல்ல இல்ல. என் குடும்பத்துல ஆயுதம் தர சாமி, எவ்வளவு வட்டி சொல்லு சாமி, பூவா பரப்பி குடுத்து வாங்கிட்டு போற சாமி, சொல்லு சாமி. நீ வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு வேணுமா வில கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி, என்ன விலை? என்ன ஒரு 5000 ரூபாய்? 5000? ஆவி வந்ததாச்சு ஆவி, அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உங்ககிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. அந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண். இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு? அடிக உனக்கு சம்பாதிக்க. அவங்க அப்ப முடிச்சுட்டு ஏதாவது காத்து முடிச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. வெள்ளிக்கிழமை வரம் பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தை மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாருதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா? ஆனா அம்மா நமக்கு கொடுத்துக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்ன உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ எப்படி எதனால பிறந்தா? லோகத்தில் ஏற்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ எப்படி எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படித்தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்த. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷம் அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே? அம்மாச்சி கால போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்த? சரி கொடுத்த. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிள வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டிட்டு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்மா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்படவை பட்டு ரவிக்கிய என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன், 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 மாட்டேன். என்ன உள்ளே வந்துட்டீங்க? பாரு வழிய அண்ணா, நாங்க பிச்சைக்கார இல்ல. உன் தங்க விசாலம் தெரியலையா? என் தங்க விசாலமா? தொடர்ந்து மழையே இல்ல, எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி, பசி. வீட்டுல இருந்து பாத்திரம் பண்றோம்னாக நட்டெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டோம். இனி வேற வழியே இல்ல, குழந்தைகள்லாம் சாப்பிட்டு நாலு நாள் ஆகுறதுன்னா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீரதுன்னு நாங்க குடும்பத்தோட பார்த்துட்டு இருக்கோம். கோவிலுக்கு தானே? ஆமா. நானே மத்த நாள் வந்துட மாட்டாளா? இல்லையே, 41 நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்களும் பரப்புறோம், நீங்களும் பரப்பிடுங்க. நீங்க ஊர் போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சி விளைஞ்சி எல்லா சேமத்தையும் உண்டாம். நினைக்கு புறப்பட, மச 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 நின்னு ஆளு பொண்ணு எடுத்து புறப்படுங்க. நெல்லுங்க. என்னடி முதல்ல அத கீழே வைங்க. குழந்தைய வச்சு வாடிங்க. எதுக்குடி வாயண்டி? லட்சுமி எல்லா சாதம் முட்டி அவுத்து பருத்த பாக்கி நாம அத்தனை குழந்தைகளை ஊத்து போடும். எல்லா சாதத்தையும் இவாளுக்கே பொடிச்சு விட்டியே, அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் என்னத்த திங்கிறது? கோவிலுக்கு போனா தானே திங்கணும். நான் கோவிலுக்கு வரலை. என்னது அப்ப நம்ம பிரார்த்தனையே எப்பதான் செலுத்துறது? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ள வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா போச்சு. நான் இப்ப எதுக்காக கோவிலுக்கு பொறுப்பேன்னு நமக்கு தெரியுமோ? உங்களை நேக்கு தெரியாத
இந்த செலவுக்கு அந்த செலவே தேவலேன்னு பரப்பிட்டிருப்பேன். நீ தாண்டி பத்தினி புரிஞ்சு விட்டியே. இந்த பச்ச கூட்டத்தை பாக்கறது ஒவ்வொன்னும் ஆழாக்கு மாதிரி இருந்தது. அரைப்படி அரிசி பறிக்க என்ன குட்டிக்கிறது? தாண்டங்கா கரெக்ட மொழி அப்படியே தோண்டி எடுத்துரு. எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டு ஊருக்கு புறப்பட்டு போங்க. இத வச்சுக்கிறே, இதுல நிறைய பணம் இருக்கு. இது செலவழியறதுக்குள்ள அங்க உனக்கு மழை வந்துடும். அப்படி மழை வரல எல்லாரும் அழைச்சு நீங்க வந்துடும். நான் பாத்துக்கிறேன். எல்லா பணத்தையும் அவகையில கொடுத்து விட்டியே. கோவிலுக்கு போன அந்த பணத்தை உங்க தானே போடணும். கலங்கி நிக்கிற அந்த பொண்ணு கையில கொடுத்தேன் பாருங்க, அது அம்பாள் காமாட்சி கையிலேயே கொடுத்ததுக்கு சமானம். தெரிஞ்சுக்கோங்க. ஐயா ஐயா, இன்னைக்கு ராத்திரியே அவன் கதையை முடிச்சிடறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அநியாய வட்டிக்காரன் தன் குடும்பத்தோட இன்னைக்கு சாயங்காலமே மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு போயிட்டாயா? போகட்டும் விடியா, ஊருக்கு திரும்பி வந்துதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. நீ தெரிஞ்சுக்கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையில என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தபு வலிமை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்க, நாமளும் இந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துள்ள. இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியாது. அவ சும்மா இருந்தாலும் அவ கூட இருக்கப்பட்டவாள்லாம் 1500 பாத காணிக்கு வைங்கோ, இல்லைன்னா கை போயிடும் கால் போயிடும் நம்ம பயமுறுத்தி வச்சிருவா. நமக்கு எதுக்கு இந்த ரொம்ப வாடி பேசாமே? அம்மா, இதெல்லாம் புது வேஷ்டி புது புடவை, இதெல்லாம் இங்க ஏல போடுறாங்களா? பக்கத்து ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டியும் சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி, உன் காமாட்சி சக்தி உடைய உதாண்டி. புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிக்காம இப்ப தானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா, புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, அந்த தானத்தை போய் வாங்க போறா? என்ன கிரகச்சாரம்? அவ எந்த கருமத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அதை போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணு தோஷம் இல்லடி, சும்மா வாங்கி வாங்கிக்கலாம். நான் வரமாட்டேன். 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 அப்ப நான் மட்டும் போய் வாங்கிக்கிறேன். சாமி சாமி, கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் கொண்டாட்டியும் சேர்ந்து கையேந்தினா தான் அங்க புடவை வெட்டி குடுக்கறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் போனா தான் புடவை வெட்டி குடுக்கறாங்களா? வாடி வாடி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கைத்துல இருக்கீங்க. இப்ப நான் என்ன செய்வே? மாமி மாமி மாமி, கட்ட வரல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வெட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்காளே, எல்லாம் தீர்த்து போட போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? என் கூட வரல, உடனே வேஷ்டி வாங்கி வந்துடுவோம். இங்க புருஷன் முன்னாடியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா, மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே, அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க, நீங்க போங்க, போங்க, போங்க. என்னது அவளையும் போய் சொல்லிட்டேன்? வாய் முடுங்க. அவளை கூட்டிட்டு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது? இப்பதான் வரைக்கிறதா? காமாட்சி காமாட்சி, பேராச கண்ணை மறைக்கணும் சொல்லுவாளே, அது உங்க விஷயத்துல சரியா போயிடுத்து. சந்தர் புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். போய் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா? பார், வேண்டாம் சொல்றது கேளுங்க, நில்லுங்க. காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்போங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க, அம்பால தூஷணம் பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகிதை இல்ல. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன். என் மனசால நினைக்க மாட்டேன். அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ, எல்லாத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன்.
இனிமே நீ கும்பிடுங்க அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விழப்படாத. அடி காமாட்சி, ஓஹோ இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா, உன் தோப்புனாருக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடு துடி லட்சுமி. குழந்தை பேர சொல்லி கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். குழந்தை பேரா அது? உன் பேரும் அது அவ பேரா இருந்தா நீ தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சாமி, வாங்க. ஆசாமி இவர்தான் சாமி. ஆசாமி இருக்கட்டும், இந்த சாமி யாரு? இந்த சாமி மகா சிந்தானந்த சுவாமிகள். சரி, அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுற. ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அம்போ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தி அம்சமான அம்மை மாங்காடு காமாட்சி அம்மன் பொருங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. வாருங்க, உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். நான் நம்பியிருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி, எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்பு, பாம்பு இங்க எங்க இருக்கு? பாம்பு தான் புத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாருங்க. பாம்பு போயிட்டேன். ஆமா, இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்ததா? அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிட்டு ஆட்டின் இருக்கீரே, அஞ்சறி உள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்தரைச்சு அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் ஆறறி உள்ளவர், பெத்த தோப்புனார். குழந்தை கத்த கத்த காதல மணி ஆட்டிட்டு ஜட்டமா உட்காண்டிருந்தேனே. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவத பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்கு தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையில ஏத்திக்கோங்க. அநியாய வட்டி வாங்கி
அம்பாளோட பேரை காதல் விடாதபடி மணியை கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தே கிளியோட பயலே. உனக்காக வேண்டி தனியா ஒரு நரகமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு வாழ போறோம்ங்கிற நினைப்பிலேயே என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே. ஐயோ என் செல்வமே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த யமகாத பதங்களோட நிம்மதியா போவனே. விட்டுட்டேனே லட்சுமி 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 லட்சுமி. அந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்கள். என்ன செத்து போய் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாருயா? நாங்கள் தேவர்கள். தேவர்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டாங்களே யம பசங்க, அவங்க எங்க? அவர்கள் மறைந்து விட்டார்கள். உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் லட்சுமி லட்சுமி என்று அம்பாளின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமதூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உம்மை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அக்கிரமதே, வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கச்சே, என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற இருந்த பரம்பரை மட்டும் டமால்னு மேல வந்து விடுவாளோ? சும்மா இரு, நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலர்ந்து இருக்கேன். தேவாலா? என் கனவுல வந்தானே. உங்க கனவுல கூட தேவால் வரமாட்டாளே, எமப்பட்டாள்னா வருவா? அவளும் வந்தா அதானே வந்து வாடா நரகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கா. சொல்றது கேட்டே, இந்த எமப்பட்டாள் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம பொண்ணு ஞாபகமே எனக்கு வந்தது. அதான் இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாம செத்துட்டோமேங்கிறத நினைச்சு லட்சுமி லட்சுமி அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன். தேவால் வந்து நிக்கிறா. இது என்னையா ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன். அவ சொன்னா ஆவி பெரிய சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல இறங்கிருச்சிருக்குன்னு சொன்னான். அத கேட்ட உடனே ஆஹா, ஆவி பிரியரிச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே சொர்க்கம் கிடைக்கிறதுனா? ஆவி இருக்கிறப்போ சொல்லிட்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைக்கிறக்கும்? ஆவி இருக்கிறச்ச நீங்க தேவி எங்க நினைக்கிறேன்? இரும்பு பட்டி சாவி என்ன கட்டிங்களே? ஆமாண்டி மகா பாவி ஆயிட்டே. என்ன சத்தது? அதான் மணிங்கிற பெறால தனிய காதல் கட்டிண்டாளே. ஓ இனிமே இந்த மணி இல்ல, ஒண்ணு வேண்டாம். நான் சொன்னேன் கேளு, இனிமே என் மனசால அம்பாளத்தான் நினைப்பேன், என் வாயால அம்பாள் துதி தான் பாடுவேன், என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன். வாங்க வாங்க வாங்க, அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டேன், என்னை மன்னிக்கணும். எதிரி பேச்சா பண்ணிக்கிறீங்க? பெரியவாள் எல்லாம் கண்டா உடனே காலில் விழுந்துடணும். விழு. கேமமா கேமமா சுபையர்வாள், உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னே, நான் குறிப்பிட்டு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை பத்தி தான். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நான் தான் கேட்கலையே. இப்போ அது சொல்லுங்க சாமி. நீங்க ரெண்டு பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அம்பா அடியன் முன்னால தோன்றி உங்க ரெண்டு பேர் உருவத்தை எனக்கு காட்டி இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டை இவனுக்கு இருந்தது. ஆனா இவனுடைய மனைவியின் இறக்க சிந்தனையும் அவ என் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியும் சேர்ந்து அவன் பூர்ண ஆயுள் பெரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது. அதுக்காக கடுக்கனை கலட்டி ரெண்டு ரத்த துணியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்தேன். அத்தோடு கண்டமும் தீர்ந்து போச்சு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டுவான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டா. அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது வடிகிறேன்? இல்லையே, அம்பாளை பத்தி எங்கிட்ட யாரு எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டிண்டே இருந்தானோ இல்லையோ? இப்ப அம்பாளே என் கடுக்கனை கொடுத்தாலே. ஆமா, இதே மாதிரி இன்னும் யாராருட்ட என்னென்ன கொடுத்தாலோ தெரியலையே.